சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. என் பேர் ருக்மணி, நான் குரும்பேட்டிலேருந்து வரேன். எனக்கு வந்து 8 வருஷமாக முட்டு வலி. டாக்டர் வந்து முட்டு சிகிச்சை பண்ணணும், அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து கேட்டதுக்கு ஒரு 10 வருஷம், அது கூடமாக 10 வருஷம் தான் நல்லாயிருக்கும், நீ திருப்பி வந்து சரி டாக்டர் நான் 10 வருஷம் கழிச்சு வந்து பண்ணிக்கிறேன், எனக்கு இப்போ எதுவுமே இருக்கிறதுனால. நான் டீச்சராக இருந்தேன், இந்த கால் வலினால் வேலையை விட்டுட்டு ஆனால் ஒரே மென்டல் ஸ்ட்ரெஸ். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை, அதை நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த கால் வலினால். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாரோட பெரிய ஃபேன், அவர் வந்து டெய்லி ஒரு 5 நிமிஷம் அவரோட இதை போட்டு கேட்பேன். அது அவருக்கு ஒன்றும் இது இல்லை, ஆனால் அதை கேட்டுட்டு ஒரு 4 வார்த்தை பேசுவார் டெய்லி. எங்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்க நிறைய ஆர்த்தோபெடிக்ட்டை நான் போயிட்டு வந்துட்டேன். எனக்கு எல்லாரையும் தெரியும், வீட்டில் ஒரு ஆயில் ஃபேக்ட்ரியே வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக பாட்டில் இல்லை, எங்கெல்லாம் என்ன கிடைக்கிறதோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுருவேன். அவர் சார் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னார், நீ எல்லா டாக்டர்ட்டையும் போகிறேன், நான் கூட்டின்னு போகிறேன், சார்கிட்ட நான் சொல்கிறேன், நீ வா எனக்காக அப்படின்னு. உண்மையிலேயே நான் அதுக்கு தான் வந்தேன். நான் அவரோட வீடியோ அவர் தான் பார்ப்பேன், டெய்லி 5 நிமிஷம் பார்ப்பேன். அது அவருக்கு என்ன அவர் மேலே ஒரு கிரேஸ்ன்னு எனக்கு வந்து இப்போ தான் புரியுது. 5 நிமிஷம் பார்ப்பார், நான் கூட்டின்னு போகிறேன் நீ வாங்க. ஒரு நாள் ஈவினிங் ஒன்றுமே சும்மா வந்தேன் அன்றைக்கி அந்த கிளினிக்கில். இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஸ்டாஃபும் அவ்வளோ ஒரு நல்ல வந்து சர்வீஸ் பண்ணாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் வந்து ஒருத்தட்ட கேட்டேன், அவங்க நீங்கள் நாளைக்கு வந்து சாரை பார்த்துட்டு நீங்கள் பிளட் டெஸ்ட் கொடுக்கலான்னு. எங்கள் ஹஸ்பண்ட் வேணவே வேணாம், இவ்வளோ பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு தான் நான் வீட்டுக்கு கூட்டின்னு போவேன் அப்படின்னு. ஒன்றுமே இப்போ பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு சாரை ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா பரவாயில்லங்க, நீங்கள் பிளட் டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க இன்றைக்கி, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாரை பார்க்குறோம். நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாரை பார்த்தேன். வந்து நாடி பார்த்தேன், மருந்து கொடுத்தாங்க. மருந்து ஆனால் நான் வந்த உடனே எனக்கு வந்து மைண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இது வந்துட்டு, நம்மளுக்கு என்ன ஆனாலும் சரி நம்ம இங்கே வந்திருக்கோம், எவ்வளோ நம்ம கால் வலி குணமாகி தான் போகிறேன். மெயின் இது வந்து எனக்கு வந்து கோயிலுக்கு போனால் சாமியை நமஸ்காரம் பண்ண முடியாது, அது ஒரு 10 வருஷமாக எனக்கு ஒரு பெரிய குறை. ஸோ வர அன்னைக்கு நான் கோயிலில் போய் அதை தான் பிரார்த்தனை பண்ணின்னு வந்தேன். நான் இங்கே போகிறேன், நான் திருப்பி வந்து நல்லா குணமாகி வரும்போது ஃபஸ்ட்டு கோயிலில் வந்து சாமிக்கு நமஸ்காரம் பண்ணோம். வீட்டில் யாரையும் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாது, நீ நின்றே சும்மா கையை கூப்பேன். எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். எங்கள் அப்பா வந்து டாக்டர்கிட்ட போகிற அன்றைக்கி நான் எங்கள் அப்பாவை போய் பார்த்துட்டு வந்தேன். எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா நான் போகிறேன், கால் வலி குணமாகி தான் நீ வர வீட்டுக்குன்னார். பட் நான் வரும்போது எங்கள் அப்பா இல்லை, இப்போ இறந்துட்டார் எங்கள் அப்பா. அவரை போய் நான் நமஸ்காரம் பண்ணது வந்து அவரோட டெட் பாடிக்கு தான் பண்ணேன். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய, ஆனால் அவரும் இருந்திருக்கார் என் கூட, அதனால தான் நல்லா குணமாக்கியிருக்கார். அவர் சொன்னார், நீ போகிற எவ்வளோ டாக்டரை பார்த்தா இவரை நம்பிக்கையோடு போ, நல்லபடியாக குணமாகி நீ வரணும், உன்னோட பிரார்த்தனை வந்து நிச்சயமாக பலிக்கும், நீ நல்லபடியாக இருக்கணும் காலு. ஏன்னா நீ காலை சாச்சு சாச்சு நொண்டி நொண்டி வருவேன். என் பையன் கல்யாணத்தை ஃபோட்டோவை பார்த்தா எல்லாருமே இந்த காலை சாச்சு வரவங்க தான் பையனோட அம்மாங்கிற மாதிரி அப்படி தான் பேசியிருக்காங்க. காலை அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, எப்பயோ வந்திருக்கலாமே இவர்கிட்ட, நம்ம காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு. இன்றைக்கி நான் போனதும் அங்கே உட்காந்தேன், இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கேன் கீழே. முதல்ல தேங்க் வந்து டாக்டருக்கு பெரிய பெரிய தேங்க் பண்ணணும்னா, ஏன்னா என்னால் வந்து இதை நான் வர அன்றைக்கி கூட நான் எப்படி இருக்குமோ, எல்லோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் நம்ம, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம இப்போ வரோம், பரவாயில்ல நம்ம வருவோம். ஆனால் இங்கே வந்த அன்னைக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்தார், ரொம்ப நம்பிக்கை கொடுத்தார். அவருக்கு என்ன அது என்ன நம்பிக்கை வந்தது, அவர் எதுக்கு ஹாஸ்பிட்டலாம் பார்த்தது கிடையாது, அவர் வீடியோ மட்டும்தான் பார்த்துருக்கார் அவர் டெய்லி. அந்த அது அதில் கொடுத்த நம்பிக்கை. ஆனால் இப்போ வந்து நானும் அதுக்கு ஒரு ஃபேன் ஆகிட்டேன் அந்த வீடியோக்கு. எனக்கு அதை பார்த்தா எல்லா வியாதியும் நம்மளுக்கு இருக்க மாதிரி இருக்கும், எல்லாமே சரியாகிற மாதிரி இருக்கும் அதை பார்த்தாக்க. அந்த மாதிரி நான் இன்றைக்கு வந்து நடக்கிறேன், தனியாக தனியாக எங்கேயுமே போக மாட்டேன், 8 வருஷமாக தனியாக எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா கால் வந்து மடங்கிடும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது. இன்றைக்கி தனியாக நடக்கிறேன், கோயிலுக்கு போனால் நல்லா பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறேன், கோயிலுக்கு போனால் சாமியை நமஸ்காரம் பண்ணுறேன். இதை விட எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவும் என்ன கிடைக்கணும்னு எனக்கு இது இது போது என்னோடய ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய இதை கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ டாக்டர். எனக்கு சார்,
எங்கள் அம்மா பேர் வந்து ருக்மணி, 58 வயதாகுது. வரும்போது எப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னால், 10 வருடங்களாக மூட்டில் வலி, ரெண்டு மூட்டிலுமே வலி வீக்கம், சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ தட் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் வந்தாங்க. அந்த மூட்டு வலி அதிகமாகி அடிக்கடி பெயின் கில்லர்ஸ் போட்டு லெஃப்ட் சைடில் சயாட்டிகா மாதிரி ஆயிடுச்சு சார். ஒரு பக்கம் அப்படியே நொண்டி நொண்டியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் அம்மா வந்து 7 வருஷமாக சுகருக்கு வந்து மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ட்ரைக்ளிசரைட்ஸ், அதாவது கொழுப்பு சத்து வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு அதுக்கு மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 25 வருஷமாக கண்ணாடி போட்டுட்ருந்தாங்க. இப்போ இங்கே வந்த ஒரு மாதத்துலேயே நல்ல இப்போ கண் பார்வை நல்லா கிடச்சிருக்கு, நல்லா இப்போ நடக்கிறாங்க. ஃபுல்லாக நான் ஒன்றுமே குனிய முடியாது, நிமிர முடியாது, ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனால் அவங்க ஜாபை கூட ரிசைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து மோஷனே ஃப்ரீயாக போகாது, அதுவும் நல்லா ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகுது, நல்லா தூக்கம் வருது, ஸ்ட்ரெஸ் கிடையாது, கையெல்லாம் தூக்க முடியாது. அவங்களுக்கு இடையில வர்ம சிகிச்சை எல்லாமே சார் கொடுத்தாங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சார். இங்கே வந்த அன்னைக்கு மறுநாள் அன்னிலேருந்து நிறுத்தியாச்சு. காலைல மெடிசன் சாப்பிட்டுட்டு இங்கே வந்தேன், அதுக்கப்புறம் மருந்து போடலை. மறுநாள்லேருந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். இவங்க கூட ஏதாவது வேணும்னா கொஞ்சம் முதல்ல ஃபஸ்ட்டு நிறுத்துறதுக்கு வேண்டாம் டாக்டர், நான் இதை ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு எந்த மருந்து வேணும், கொலஸ்ட்ரால் மருந்து போடலை, டயபெட்டிக் மருந்து போடலை. நான் வந்து அதை சொல்கிறேனே, எந்த ஆயிலும் யூஸ் பண்ணலை, இப்போ எதுவுமே அப்ளை பண்ணுறதில்லை. ஆயில்லாம் ஏன்னா முட்டி வலிக்கு டெய்லி ஒரு பாட்டில் வச்சு வச்சு ஆயில் தடையிட்டு உட்காந்துட்டுருப்பேன். அது இல்லை, மென்டல் ஸ்ட்ரெஸ் எனக்கு. அதனாலேயே ரொம்ப 8 வருஷமாக எங்கேயும் போ, நம்மளுக்கு மைண்ட்லேயே வந்து நம்மளால் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடுறது, எங்கேயுமே போக முடியாது, இந்த கால் வலியில் எங்கே போகிறது, எங்கேயாவது போனால் ஒரு 5 நிமிஷம் நடந்தோடனே எங்கேயாவது சேர் இருக்குமா உட்காரலாமா அப்படி தான், அதுக்கு பயந்துட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னால் தனியாக எங்கே போக சொன்னாலும் போவேன், கண்ணாடி கட்டிட்டேன். அது ஒரு முக்கியமான விஷயம், கண்ணாடி கட்டிட்டேன். எனக்கு என்ன ஒரு பெரியனா அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்துட்றாங்க வந்த உடனே, அதுதான் ஒரு பெரிய. ஈவன் அந்த ஃபார்மசியில் இருக்க ஒரு பையனை கூட நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன், எவ்வளோ அழகாக மருந்து சாப்பிட்ணும்னு அந்த பையன் எக்ஸ்பிளைன் பண்ணார் எனக்கு. எனக்கு அதை நிஜமாகவே ஃபார்மசியில் போனால் மருந்து வாங்கிட்டு அப்படியே வந்து தான் பழக்கம். இங்கே வந்து டாக்டர் கையெழுத்தும் புரியாது, நம்மளுக்கு என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சு யோசிச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். அவர் வந்து அழகாக அந்த பையனுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும், அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி சாப்பிட்ணுமா என்ன பண்ணணும், டவுட் கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு எல்லாமே, டாக்டர்ஸு எல்லாருமே ஒரு சப்போர்ட். அதுதான் நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சைக்கலாஜிக்கலாக நம்மளுக்கு என்ன இருக்குது மைண்டில், அதை வந்து அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட். அதில் குணப்படுத்துவோம் இறைவன் மட்டுமே. ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே, சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ்ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹோபோ கேர் இயற்கை மருத்துவமனை. உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க, உங்கள் கனவு நிறைவேற ஓர் அரிய வாய்ப்பு. உலகின் தலை சிறந்த நம்பர் 1 இயற்கை மருத்துவமனையான டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹோபோ கேர் இயற்கை மருத்துவமனையில் இணைந்து பணியாற்ற முகவர்கள் தேவை. வருடம் 10 லட்சத்திலிருந்து 10 கோடி ரூபாய் வரை உத்திரவாதமாக சம்பாதிக்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மாவட்டத்திலேயே உங்களுக்கான உண்மையான வியாபாரம். வேறு எங்கும் குணப்படுத்த முடியாத நாட்பட்ட வியாதிகளை சித்தர்களின் வழியில் இயற்கை முறையில் சுகப்படுத்தும் உன்னதமான கலை. இறை மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் இயற்கை மருத்துவ முறைகள். தீராத கொடிய நோய்களை குணப்படுத்தி நாமும் மகிழ்ந்து அனைவரையும் மகிழ்விப்போம். அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள், மருந்துகள் மற்றும் விளம்பரங்கள் அனைத்தும் ஹெர்போ கேர் நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும். உங்கள் இடத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது இறை பக்தி, நேர்மை, உண்மை, உழைப்பு, பொறுமை மற்றும் சிறு முதலீடு மட்டுமே. முந்துபவர்களுக்கே முன்னுரிமை. தொடர்புக்கு 8508510000. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ்ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. உங்கள் கவனத்திற்கு
உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் வர்மா ஆசான் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போகேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்மா ஆசான் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் 36 மேற்பட்ட ஹெர்போகேர் மருத்துவமனைகள் 135 மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டு ISO தரச்சான்றிதழுடன் செயல்பட்டு வருகின்றது. ஹெர்போகேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS, BHMS மற்றும் DAMS சான்றிதழ் பெற்றவர்கள் ஆவார்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசமும் இல்லாமல் அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மையே. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போகேர் இயற்கை மருத்துவமனை.